ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சீமராஜா திரைப்படத்தினுடைய டீசர் விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரஜினி மெட்டீரியல். ஏசென்ட்ருக்கான படமாகவே எப்பயுமே இருக்காது. ஏசென்ட்ரு வந்து எப்போயாவது ஃப்ளூக்கானால் அந்த படம் ஏசென்ட்ரில் ஒன்றா போடும். ஆனால் பிசி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிசி ஆடியன்ஸ் வந்து எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்றது வந்து ரஜினியுடைய மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து அன்னிலேருந்து இன்னைய வரலையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வந்து சிவகார்த்திகேயன், விஜய், இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து இந்த அவங்க புதிய முயற்சிகள்லாம் பெருசாலாம் போகவே மாட்டாங்க. இந்த இந்த ஒரு சீன் கம்போஸ் பண்ணால் கூட இது வந்து அங்கே ரீச் ஆகுமா, இதனுடைய ஸ்டைல் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த டயலாக்குக்கு விசில் அடிக்குமா, இந்த பஞ்சுக்கு வந்து தியேட்டரில் வந்து கைத்தட்டல் பறக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து அதை மைண்டில் கால்குலேட் பண்ணி தான் அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்குவாங்க, அதை செய்வாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ சிவகார்த்திகனை பார்த்து வந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரஜினி மெட்டீரியலினுடைய மறுவடிவமாக இருப்பார். சிவகார்த்திகனுடைய எல்லா படங்களையும் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து நிறைந்து வழிந்து மகிழ்ந்து இருந்திருப்பார். எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அது வந்து பேஸாக இருக்கும். சிவகார்த்திகன் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர். அவர் வந்து அந்த பிஎன்சி கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஆடியன்ஸை அதை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக வந்து அவர் எல்லா திரைப்படங்களுமே அதுக்காக அவர் போராடிட்டு இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரிந்த ஒரு உண்மை தான். 1989 இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் வந்த படம் வந்து மாப்பிள்ளை. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னென்னா, அமலாவை காதலிப்பார், மாமியார் வந்து ஸ்ரீவித்யா, பட் மாமியார் கூட வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு போட்டி சண்டைகள்லாம் போட்டு அப்படின்றது அந்த திரைப்படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மவுஸ் இருக்கும். ஸோ ஒரு பணக்கார ஒரு ராங்கிகாரியான ஒரு பெண்ணை வந்து ஒரு ஏழை வாலிபன் வந்து எப்படி காதலிச்சு கவுக்குறான் அப்படின்றதும், அந்த அகங்காரம் அகம்பாவம் எல்லாத்தையும் எப்படி அவங்க குறைக்கிறான்றதெல்லாம் வந்து 1980களில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அதெல்லாம் மொத்தத்திலே பொம்பளே பொம்பளையாக இருக்கணும் அப்படின்லாம் முன்னாடிலாம் அப்படி சொல்லலாம், இப்படிலாம் சொன்னால் அவ்வளோதான் எல்லாம் உடனே பார அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிச்சு ஊரை கூட்டி தேரை எடுத்து தெருவில் விட்டு நிற்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து வளர்ந்து கிடைக்கு. பட் இந்த படம் வந்து அந்த மாப்பிள்ளை படத்தினுடைய ஒன்லைன் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. நெல்லை சீமராஜாவுடைய அரிய ராஜாவுடைய வாரிசு சீமராஜா, அவர் வந்து சாரண்ட் வீட்டில் வரார். நீ யார் எவர் அப்படின்றது சமந்தா கேட்குறாங்க. எனக்கு சமந்தா வந்து கல்யாணம் பண்ணியும் திரும்பவும் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். சவுத் இந்தியாவில் திருமணமாகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் நடிக்கவே வருவாங்க. பட் இது வந்து கல்யாணம் ஆகி அது திரும்ப அந்த ப்ரொஃபஷன் அவங்க ஃபாலோ பண்ணி போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை படத்தில் வந்து ஸ்ரீவித்யானா, இதில் வந்து சிம்ரன், ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி உடம்பு வர ஊதி இருந்தது, இப்போ வந்து உடம்புலாம் குறைச்சிட்டாங்க. 1000 சொல்லுங்கள் மனம் விரும்புதே அப்படின்னு நிற்கிறப்ப அந்த சிம்ரன் வந்து திரும்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து கறி கோயிலாம் வச்சு சாப்பிட அப்போ தான் உதவ வாங்குறது தெம்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதான் வராங்க. இவர் வந்து அவங்ககிட்ட சாப்பாடாக விடுறாங்க. இதெல்லாம் நிறைய படங்கள்ல பார்த்தாலும் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த கதை களம் இருக்கு இல்லையா, இது எப்போ எடுத்தாலும் இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து திரும்ப இதுக்கு ஏதாவது புது ஹீரோ வந்து நடித்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பேஸ் லைன். ஸோ சிவகார்த்திகேயன் எனக்கு ஃப்ரெண்டாக வந்து சூரிய வந்திருக்காரு. ஏன்னா பொன்ராம் அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டு பேருக்கான காம்பினேஷன்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தை எப்படி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து சிம்ரன் கிட்ட வந்து சவால் விட்டு கோதாவில் சந்திப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலாக போகிறாரு. இதுதான் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த ரெண்டு இதில் எப்படி வந்து அவர் ஜெயிக்கிறார், என்ன மாதிரியான யுக்திகள்லாம் பயன்படுத்தி சிம்ரனை வந்து மண்ணக்க வைக்க போகிறார் அப்படின்றது தான் தெரிஞ்சு போன விஷயமா இருக்குது. பட் இதில் வந்து சிம்ரன் வந்து சிம்ரனுக்கு பொண்ணா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. பட் பேஸ் வந்து இதுதான் அப்படின்றது கொஞ்சம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப நம்மளால் உணர முடியுது. மியூசிக் வந்து இமான், இவங்க ரெண்டு பேருடைய சிவகார்த்திகேயன் இமானுடைய காம்பினேஷன் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குது. பொன்ராம் தான் இயக்கியிருக்கிறார். கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இது பாலசுப்ரமணியம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லிடுற ஒரு விஷயம் அது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரேம்ஸ் எல்லாமே. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சாதாரண ஒரு வாலிபன் வந்து ஒரு அசாத்தியமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அதுவும் வந்து பின்னாடி வந்து ஹெலிகாப்டருடைய ரெக்கை சுழலும் பொழுது லோ ஆங்கிளில் வந்து அந்த ஆள் வந்து கோட்டும் ஷூட்டும் போட்டு நடந்து வர்றப்போ ஒரு செயலை நடந்து வர்றப்ப விசில் அடிக்காத வாயு கூட விசில் அடிக்கும். அது மாதிரியான ஒரு ஷார்ட் இதில் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட டீசரில் சொல்கிற மாதிரி லைக்கு ஷேர்லாம் பின்னி அது ட்ரெண்டிங்கில் வர்றதுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த திரைப்படம் வெளிவந்தும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இந்த ட்ரெய்லர் பார்த்ததும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றத நீங்கள் பின்னூட்டங்களில் தயவு செய்து தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.